ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நம்ம வீடியோ போடுறோம். இதெல்லாம் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, சில பல இஷ்யூஸ்னால நம்மளால் போட முடியல. இனி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா, புலேரோ பார்க்க போகிறோம். புலேரோவில் என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா, டாப் எண்டு மாடலான ZLX தான் பார்க்க போகிறோம். இதோட ஃப்ரண்ட் எப்பவுமே நார்மலாக தான் இருக்குது. இவங்க வந்து குரோம் கிரில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. குரோம் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. பார்க்கும்போது அந்த பம்பரு நார்மலாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய 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 ஒயிடான விண்ட்ஷீல்டு இருக்குது. இந்த குரோம் கேஸ்ட் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்லையும் குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்குது. இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐட்டமும் செம்மையாக இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. இது அலாய் வீல் கிடையாது, நார்மல் டிஸ்க் வீல் தான். இது பார்த்தீங்கன்னா வீல் கேப் இவங்க ஆட் பண்ணியிருக்காது. புலேரோ ZLX அதோட பேஜிங், அதோட லோகோ புலேரோ ZLX அதோட மாடல். பேக் சைடு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டெப்னிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து டாப் எண்டு மாடல்ன்றதுனால இதில் வந்து வைப்பர் பிளேடு கொடுத்துருக்காங்க, பேக் வைப்பர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். இது வந்து டீசல் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான டேங்க், அதோட இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது டூ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த மாதிரி சேம் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய சொன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இன்டீரியர் அப்புறம் இன்ஜின்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ வண்டியோட இன்டீரியரை பார்த்துடலாம். இன்டீரியரில் அப்படி என்னென்ன தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோர் பார்த்துடலாம். டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டான டோர் தான், நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது வந்து லாக் பண்ணுறதுக்கு. டோர் ஓப்பன் யாரும் ஓப்பன் பண்ணிட்டே கூட வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு கப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஏசி விண்ட் இருக்குது. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் அது கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு இதுதான் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிம்பிளாக இருக்குது. அதில் வந்து மகேந்திரா பேஜிங் இருக்குது, லோகோ மகேந்திராவோட லோகோ இருக்குது. ஸ்பீடாமீட்ரு வந்து பாதி டிஜிட்டல்லையும் ஃபுல்லாகவே டிஜிட்டல் தான், பாதி இல்லை ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கான இது ப்ரொவிஷன். இது இது வந்து பார்க்கிங் லைட். இது வந்து ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு காமிக்கிறதுக்கான இது. இது வந்து ஃபியூல் லோவாக இருந்துச்சுன்னா இந்த லைட் ஏரியும். இது வந்து தான் ஃபியூல் எவ்வளோ ஃபியூல் இருக்குது, டேங்க்கில் எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு காமிக்கிறதுக்கான இது. இது வந்து இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எவ்வளோ ஹீட்டில் இருக்குது. இது வந்து ஹேண்ட் பிரேக்கான லைட்டு. இது இன்ஜின் ஆயில் லோவாக இருந்துச்சுன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ண வந்து இன்ஜின் ஆயில் லோவாக இருந்துச்சுன்னா இந்த லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும். இது வந்து சேஃப்டி அலாரம். இது வந்து தான் இன்ஜின் லைட், இது வந்து பேட்டரி லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி விண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இந்த இது சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா. ஃப்ரண்ட் வந்து மழை பெய்யுது, கண்ணாடி வந்து பூத்து போகுது அப்படின்னும் போது அதை ஆன் பண்ணிக்கினீங்கன்னா அந்த கண்ணாடி பூத்து போகிறது, அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்கே ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. கியர் நாப் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கொஞ்சம் சின்ன யூட்டிலிட்டி ப்ளஸஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கியர் ராடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் வந்து 12 volt அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு கப்பு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே பவர் விண்டோ, 2-4 பவர் விண்டோக்கான ஆப்ஷனு. இங்கே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் சேம் அதே மாதிரி தான். இந்த க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்டு க்ளோவ் பாக்ஸ் இல்லை, நார்மல் க்ளோவ் பாக்ஸ் தான். நார்மல் க்ளோவ் பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேனிட்டி மிரர் கிடையாது, நார்மல் மிரர், மூஞ்சி பார்த்துக்கிறதுக்கான மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் மிரர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். சென்டர் மிரர் நல்லா பெருசாக ஒய்டாக எல்லாமே தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது சென்டர் மிரர். அதேமாதிரி பேக் சீட்டுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம பேக் சீட்டில் இருக்கோம். பேக் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் டோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்கான பட்டன் இது கொடுத்துருக்காங்க, லாக்கு. அப்புறம் லாக் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு உட்காரத்துக்கான கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டுக்கான எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் லைட்ரு கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு. நல்லா ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து 2 பேர் போகிறாங்கன்னா அப்படியே ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுட்டு போகலாம். இது வந்து சைல்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சீட்டு. மற்றபடி
சென்டர் சீட் வந்து அவ்வளோதான். நல்லா நல்ல ரெக் ரூம் இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு சுமாரானா நான் வந்து 5.8 இருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ கேப் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனால் நான் நல்லா ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் லாங் போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய வயசானவங்கெல்லாம் ஏறி உட்காரணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஹைட் வண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினை பார்த்துடலாம். இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனட் ஓப்பன் பண்ணணும். பேனட் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் ஆக்சிலேட்டர் மாதிரி இல்லை, அதுக்கு மேலே இருக்க கொஞ்சம் கேப்பில் அங்கே வந்து ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி வலிச்சோன்னா பேனட் ஓப்பன் ஆகிடும். இப்போ டீசல் எப்படி தான் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க டீசல் ஓப்பனர். இதை பிடிச்சி இப்படி வலிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு டீசல் போட்டுக்கலாம். நம்ம டீசல் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பேனட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். நல்லா வெயிட்டான, நல்லா சரியான வெயிட்டான கொடுத்துருக்காங்க. சரியான வெயிட்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2523 சிசி இன்லைன் 4-சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 63 PS பவரு 3200 RPM கிடைக்குது. 195 Nm டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 18.1. இதோட சிட்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா 10, ஹைவேஸில் வந்து 15 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் உண்டு. இதில் வந்து 5 கீரு 5+1 அஞ்சு கீரு வந்து ஃபார்வேர்டு, ஒரு கீர் வந்து ரிவர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் அது ஃபில் பண்ணுறதுக்கான இது. இது இதை வந்து லெவல் பார்க்குறது, பிரேக் ஆயில் லெவல் பார்க்குறது. இதான் அந்த 4 சிலிண்டருக்கான இன்ஜெக்டர்ஸ். இது வந்து ரேடியேட்டர் கேப்பு, இது வந்து ரேடியேட்டர் ஆயில் ஃபில் பண்ணுறது, இது வந்து பவர் ஸ்டீரிங் ஆயில் அது ஃபில் பண்ணுறது. ஃபியூசஸ்லாம் இருக்குல்ல, ஈசியு ஃபியூசஸ் அதெல்லாம் இது. இது நார்மலாக யூஸ் பண்ணுற 12 வோல்ட் பேட்ரி. இது வந்து டீசல் பம்ப்பு, அதுக்கான பம்பு தான் இது. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டிக்கெலாம் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டாங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து மின்ஷீல்ட் வாஷர், மின்ஷீல்ட் தண்ணி இருக்குல்ல அது வந்து ஃபில்அப் பண்ணுற தண்ணி இது, அதான் இது. வாங்க வண்டி ஓட்டி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம். உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்லேருந்து பார்க்க சொல்ல நல்லா ஒய்டான பெரிய மின்ஷீல்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிபிளாக சூப்பராக தெரியுது. ஓட்டுறதுக்கு நல்லா கான்ஃபிடென்ஸை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. மூவ் பண்ணி பார்க்க போகிறோம், வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சாரி, வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். சீட் பெல்ட் லாக் பண்ணியாச்சு. சீட் பெல்ட் லாக் பண்ணினாலும் இந்த அலாரம் கொடுக்கும். ஹேண்ட் பிரேக்கு போட்டு வண்டி ஓட்டினாலும் ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு வண்டி ஓட்ட சொல்லி நம்மளுக்கு அலர்ட் பண்ணும். பார்த்தீங்களா, ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஓட்டினாலும் ஹேண்ட் பிரேக்கான அந்த சவுண்டு கொடுக்கும். ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலேரோ, புலேரோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மோசமான ரோடு. இதில் இந்த வந்து நம்ம என் கார் போகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி வந்து புலேரோ. எவ்வளோ பெரிய பள்ளத்தினா நீ விட்டு போ, நான் போகிறேன் அப்படின்றது தான் புலேரோவோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அதான் சரியாக போகும் வண்டி. எவ்வளோ பெரிய பள்ளத்தினாலும் பிரச்சனை இல்லாமல் நீ பாட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிக்கப்பில் இருக்குது. வண்டி வந்து வாங்கி 6 வருஷம் ஆகுது. ஆனால் ஸ்டில் வந்து ஷோரூம் கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓனர்ஸு ஷோரூம் சர்வீஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கேட்டவொடனே சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் சொன்னார். எதுவுமே பேசலை. இதுமாதிரி ரிவ்யூ பண்ண போகிறோம், ரொம்ப டேஸ் ஆச்சு, கார் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் சொன்னார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பிரேக்கிங் வந்து சொல்லவே தேவையில்ல மகேந்திராவை பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம லோடு வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கட்டு தட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேறு ஃபீல் இருந்துச்சு. கட்டு தட்டுறதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சுல, அதே மாதிரி தான் ஸ்டில் இது மாதிரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி பிக்கப் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் இருக்குது பிக்கப்பு. அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி, நான் பாட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு வண்டி. இப்போ வந்து நம்ம ரொம்ப மோசமான ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம்.
இதில் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சரி போ அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. பள்ளத்தில் அப்படியே ஷேக் ஆகுறது அதெல்லாம் இல்லை. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுமே லீவ் ஸ்ப்ரிங்ஸ் நம்ம லோடு வண்டிக்கெலாம் வர மாதிரி கட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு லீவ் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழு பேர் உக்காஞ்சா கூட உங்களுக்கு அந்தந்த வண்டி இந்த அம்மிக்கின்னு போகிற மாதிரிலாம் ஃபீலே இருக்காது. நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோட்டில் தான் அதுக்காக தான் இந்த ரோட்டுக்கே எடுத்துன்னு வண்டியை ஓட்டி காமிக்கணும். மோசமான ரோட்டில் கூட வண்டி போவோம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட்டில் எடுத்துன்னு வந்தது. நம்ம இப்போ வண்டியோட மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். அந்த இந்த வண்டி அவ்வளோதான் தரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லவே முடியாது. கரெக்டாகலாம் பத்து தான் தருதுன்னு சொல்லிட்டு நார்மலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது வந்து சிட்டிலேயே 15 கொடுக்குற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. சிட்டிலே எனக்கு 15 தருதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஹைவேஸில் ஒரு 18 தருது மைலேஜ். எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது புலேரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இதோட இன்ஜினு தான் இது வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன் நானும் இன்ஜின் வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஓட்டினது வரைக்கும் 120 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கான சரியான டைமும் இடமும் நம்மளுக்கு அமையாத காரணத்தினால் நம்மளால் ஓட்ட முடியவில்லை. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக டெஃபினட்டாக எவ்வளோ தான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து மெரிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி திருப்பி போகிறோம். இப்போ வந்து உள்ளே இறங்குறோம். இது வந்து பெரிய பள்ளம் ஆனால் பெருசாக தெரியல. ரிவர்ஸில் எப்படி இருக்குது இது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரிவர்ஸ்லேயும் சேம் ஃப்ரண்ட்டில் நீ எப்படி போறியோ அதே மாதிரி தான் நான் ரிவர்ஸ்லேயும் போவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஸ்பெஷல் போல். ஒன்றுமே தெரியல வண்டி அப்படியே சர்ருன்னு ஏறி வந்துட்டே இருக்கு. அது சரியான பெரிய பள்ளம் அது. அதில் வந்து பெருசாக ஏறாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா சீ போ நான் ஃப்ரெண்டில் எப்படி போகணும் அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லேயும் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் வருது வண்டி. சரியான ரைடு போயிட்டோம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். 1300 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு சாரி கேட்டுக்கிறோம். மன்னிச்சிடுங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். உங்களால் நான் உங்களால் மட்டுமே நான் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லை. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களால் கண்டினியூஸாக வீடியோ பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் போடுற வீடியோ வந்து எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டேங்குது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நாங்கள் வீடியோ போடுற அன்றைக்கி காமிக்கும் கரெக்டாக உங்களுக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்க டைம்லேருந்து கரெக்டாக 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். எங்கள் எடிட்டர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அவர் வந்த உடனே தான் அவர் வேலையை முடித்து டப்புன்னு அப்லோட் பண்ணி விடுவார். நம்ம வந்து இப்போ ரிட்டன் காரை கொடுக்க போயிட்டுருக்கோம். ஓனர்கிட்ட காரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து சென்ட்ரல் லாக்கு. சென்ட்ரல் லாக் பவர் விண்டோ நாலுமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் இருக்குது இது வண்டிக்கு. இது டாப் எண்டு மாட்டுறதுனால சென்ட்ரல் லாக் இருக்குது. சென்ட்ரல் லாக்கு என்னடா அப்படி சென்ட்ரல் லாக்கு கீயே காமிக்கலடா அப்படின்னு சொல்லாதீங்க. 2 நிமிஷம் இருங்க வண்டி நிறுத்திட்டு காமிக்கிறேன். சென்ட்ரல் லாக் வந்து நல்லதாக ஒர்க் ஆகுது. 10 மீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் வந்து ரிமோட் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. 5000 ஆகும் ரிமோட்லேருந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணி வச்சுருந்தா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூரம் எவ்வளோ தூரத்தில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 20 மீட்ரு ரேஞ்ச் 20 மீட்ரு ரேஞ்சில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் 20 மீட்ரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டியை. நீங்கள் கார் கிட்டவே போக தேவையில்ல, கார் அன்லாக் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதாக சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்னு எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஜாலியாக அடிச்சு வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சிட்டி ரோடு கிடையாது, ஒரு வில்லேஜ் ரோடு தான். காட்டு ரோடுன்னு அந்த காட்டு ரோடு தான் இது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இதுலேயும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஷேக்கிங் இருக்கா மாதிரி ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்குது காரு. இப்போ வந்து ஒரு பெரிய பள்ளத்தில் இறக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட கார் கொடுக்க போகிறோம். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம.
அந்த பெரிய பல்லாம் அந்த காவா தான், சைடில் இருக்க காவா. முன்னாடி ஒரு டஸ்டர் போயிட்டுருக்கு, இண்டிகேட்டருக்கு போட்டுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய காவா. பெரிய காவால் வண்டி விட்டு போகிறமே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே தெரில, நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கு காரு. வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழம்லாம் இருக்குது, ஆனால் வந்து அது பெருசாக ஒன்றும் தெரியல. இது சிம்பிளாக போயிட்டு தான் இருக்குது அப்போ ஆட்டுக்கிட்டு. அவ்வளோதான். ஃபைனலி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹேண்ட் பிரேக் போட்டணும், சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீ காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒரே நிமிஷம்ங்க, இதுதான் அந்த புலேரோ ZX ZLX-ஓட கீ. இது வந்து லாக் பட்டன், இது வந்து அன்லாக் பட்டன், இது வந்து கீ ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். இதுதான் கீ ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனு. இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணால் கீ ஓப்பன் ஆகிடும். அப்படியே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான், இந்த சாவியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம பட்டனு. இதை அப்படியே க்ளோஸ், சாதா டைமில் அப்படி க்ளோஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சின்னதாக கை கடக்கமாக இருக்கும்.